டே, விஷயம் தெரியுமா? நேற்று நம்ம குமார் வீட்டில் அக்கா நம்ம பெரிய மாமா பொண்ணு இருக்காள்ல, அவ டே அவெல்லாம் வெத்து வேட்டுடா, நஞ்சம்மாவளுமே பாஸ் ஆகிருப்பாங்கிறியா? இப்படி அடுத்தவங்களை பற்றின பல கிசுகிசுப்புகளை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், இல்லைன்னா பேசியிருப்போம். அடுத்த தடவை இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வரும்போது இந்த கதை கண்டிப்பாக உங்கள் ஞாபகத்துக்கு வரும். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவ்ய தர்ஷினி. கதை சொல்லும் குரலின் 7வது காணொளி இது. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். பெரிய குடும்பத்து பையன், வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை. நல்ல குடும்பம், நல்ல நண்பர்கள்னு இவன் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாருமே இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்தாங்க. அதுக்கு காரணமும் இருந்தது. சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவனும் அந்த வகையை சேர்ந்தவன் தான். மற்றவங்க செய்கிற சின்ன தவறுகளை கூட ஊதி பெருசாக்கி குறை சொல்லிகிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, இவன் காதுக்கு எந்த விஷயம் வந்தாலும் அது கூட இல்லாததையும் பொல்லாததையும் சேர்த்து சொல்லி மற்றவங்க கிட்ட பரப்புவான். ஒரு தடவை அந்த ஊரில் இருக்கிற ஒரு தொழிலதிபருக்கு விருது கொடுத்தாங்க. ரொம்ப உயர்ந்த விருது அது. இவன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும், ஓ அவரா, அவர் தான் பெரிய பணக்காரராச்சே, அதனால் அந்த விருதை காசு கொடுத்து வாங்கிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா, அந்த விருதுக்கு ஆள் தேர்வு செய்கிற குழுவில் இருக்கிற எல்லாத்துக்கும் இவர் தரப்பிலிருந்து தனியாக பை கைமாறி இருக்கு. புரியல? டப்புப்பா, இல்லைனாலாம் இந்த விருது இவருக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு அவரை பற்றி தப்பான செய்தியை ஊருக்குள்ளே பரப்பிட்டு இருந்தான். உண்மையிலேயே அந்த தொழிலதிபர் கடும் உழைப்பாளி, நேர்மையானவர். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வேலை செய்கிற எல்லா தொழிலாளர்களையும் சமமாக நடத்துவார். அவங்க குடும்பத்துக்கு வேணுங்கிற எல்லா உதவிகளையும் செய்கிற நல்ல மனுஷன். அவரை பற்றி இந்த இளைஞன் பேசிக்கிட்டு இருந்ததை டீக்கடையில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த பத்திரிகையாளர் ஒருவர் இவங்கிட்ட வந்து, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்க, இவனும் வாய்க்கு வந்ததை எல்லாம் அவுத்து விட அந்த வார பத்திரிகையோட தலைப்பே இந்த தொழிலதிபர் காசு கொடுத்து விருது வாங்கிட்டார்னு தான். பாவம், அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. இவனோட இந்த செயல் வெளி உலகத்தில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் சொந்த பந்தத்துக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குச்சு. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த இவனுடைய ஆசிரியர் இவனை கூப்பிட்டு புத்திமதி சொன்னார். இவனும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுத்தான். ஆனாலும் அவனுடைய செய்கையின் தீமைகளை அவன் இன்னும் மனசார உணரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய ஆசிரியர் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணார். ஒரு நாள் அவனை கூப்பிட்டு ஒரு சின்ன பஞ்சு மூட்டையை கொடுத்தாரு. இந்தா இதை இந்த ஊர் மைதானத்தில் போய் நின்றுட்டு இதில் இருக்கிற பஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காற்றுல பறக்க விடணும் அப்படின்னு சொன்னார். அவனும், சே இவ்வளவுதானா, இது ரொம்ப சுலபமாச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு மைதானத்துக்கு போனான். அவன் ஆசிரியர் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து காற்றுல பறக்க விட்டுட்டு அவன் ஆசிரியர்கிட்ட போய் அவர் சொன்ன காரியத்தை முடிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். அதுக்கு அந்த ஆசிரியர், அப்படியா, சரி இப்போ நீ பறக்க விட்ட பஞ்சையெல்லாம் ஒன்று விடாமல் பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன, விட்ட பஞ்சையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வர்றதா? நடக்கிற காரியமாக சார் இதெல்லாம். அந்த பஞ்சை இந்நேரம் எங்கெல்லாம் எப்படி போயிருக்குதோ அதை எப்படி சார் பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆசிரியர், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ பறக்க விட்ட பஞ்சுகளையே உன்னால் திரும்பி கொண்டு வர முடியலையே. நீ மற்றவங்களை பற்றி என்னென்னலாமோ சொல்லி வதந்திங்களை பரப்ப விட்டுருக்க, அது இப்போ யார் யார் வாயில் எல்லாமோ விழுந்து எப்படியெல்லாம் தெரிஞ்சு போயிருக்குதோ, என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குதோ. நீ மன்னிப்பு கேட்டால் மட்டும் நீ சொன்ன வார்த்தைகளால் உண்டான விளைவுகளை நீ சரி பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்டார். அப்போ தான் அந்த இளைஞனுக்கு தான் செஞ்ச தவறு புரிஞ்சு கண்ணீர் மல்க தலை குனிஞ்சு நின்னான். இதைத்தான் வள்ளுவர், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட் சோர்வு அப்படின்னு சொல்வன்மைங்கிற அதிகாரத்தில் 642வது குறளாக சொல்லியிருக்காரு. ஆக்கமும் அப்படின்னா படைப்பு, உருவாக்கம், உயர்வு அப்படிங்கிற அர்த்தம் வரும். கேடுனா அழிவு. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால், அதாவது உயர்வும் அழிவும் நாம் உரைக்கும் சொல்லினால் உருவாகும். காத்தோம்பல் சொல்லின் கட் சோர்வு, அதனால் ஒருவர் தாம் உரைக்கும் சொல்லில் தவறு ஏதும் உண்டாகாமல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த குறளின் பொருள். ஊர் பக்கம் கூட சொல்லுவாங்க, நெல்லை கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுன்னு.
நாம் சொல்கிற சொல்லுடைய வீரியம் நமக்கு தெரியாது, ஆனால் அது யாரை போய் தாக்குதோ அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அதுக்குன்னு ஒருத்தரை பற்றி கருத்தே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்மளுடைய சொற்கள் ஒருத்தரை மேம்படுத்துறதாகவும் அவங்க தன் தவறுகளை சரி பண்ணிவிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிறதாகவும் தான் இருக்கணும். இனி யாராவது உங்ககிட்ட அடுத்தவங்களை பற்றி நல்லது அல்லாத விஷயங்களை பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஊம் கொட்டாமல் அப்படியே அவங்க பேச்சை தவிர்த்துடுங்க. நாமும் அந்த தப்புக்கு துணை போக வேண்டாம். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இன்னொருத்தரை பற்றி உங்ககிட்ட வந்து குறை பேசுகிறவங்க நாளைக்கு உங்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்கன்ட்டு என்ன நிச்சயம்?